ஸோ கைஸ் ஃபைனலி எலிமினேஷன் சாம்பர் 2022 நடக்குது. இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி நடக்கிற எலிமினேஷன் சாம்பர் 2022 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது, ஏன்னா இந்த வாட்டி நடக்கிற எலிமினேஷன் சாம்பர் 2022 வந்து ரோட் டு ரெசல்மேனியோட கடைசி பேப்பரையாக இருக்கும் போது, அதாவது ரெசல்மேனியா நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசி பேப்பரையாக இருக்கும் போது. ஸோ அதனால் இந்த எலிமினேஷன் சாம்பரில் வந்து என்ன நடக்கும் போது, என்ன பெரிய ஷாக்கிங் திங் வந்து நடக்குமோ அது போய் அஃபெக்ட் பண்ணும் ரெசல்மேனியாவோட மேட்ச் கார்டை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எலிமினேஷன் சாம்பர் 2020 எல்லா மேட்சஸோட வின்னர் அண்ட் ரிசல்ட்டை, பிகாஸ் திஸ் இஸ் மை ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் ஃபார் எலிமினேஷன் சாம்பர் 2022. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் எலிமினேஷன் சாம்பரோட டேட் அண்ட் டைம் பற்றி. ஸோ ஸ்டில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தீங்க, ஸோ என்ன தான் டேட் அண்ட் டைம் இருக்கும் போது இந்த வாட்டி நடக்க போகிற இந்த எலிமினேஷன் சாம்பரோட டேட் அண்ட் டைம். ஸோ கைஸ் இது டேட் நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல, ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நடக்க போது. ஸோ எஸ் கைஸ் இன்றைக்கி நைட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 9:30 பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும், அண்ட் 10:30 வந்து மெயின் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 9:30 பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஷோ, அண்ட் 10:30 மெயின் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து கிளியர் ஆகிருப்பீங்க. ஸோ கைஸ் நம்மளோட முதல் மேட்ச் வந்து ரேமே ஸ்டுடியோ வர்சஸ் மிஸ் கான மேட்ச். இந்த மேட்ச்சில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை, ஃபியூட்லாம் எதுவுமே இல்லை. பதவி இந்த மேட்ச்சை என்ன இதுன்னா, மேபி இந்த மேட்ச் வந்து கிக் ஆஃபாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். பதவி இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வின்னர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ என்னோட பிக் வந்து இங்கே ரேமே ஸ்டுடியோ வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க, அண்ட் மேபி டபிள்யூ வந்து மிஸ்ஸை வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, மிஸ் அண்ட் ரேமே ஸ்டுடியோக்கான ஃபியூட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா வரைக்கும் போகணும் வந்து நினைக்கிறேன். பதவி இந்த மேட்ச்சில் நம்ம ஒன்று பிக் பண்ணுவோம், அண்ட் நான் வந்து இங்கே ரேமே ஸ்டுடியோ வந்து பிக் பண்ணுறேன். ஸோ ரேமே ஸ்டுடியோ வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கைன்டயர் வர்சஸ் மேட்காப் மாஸ்கான மேட்ச் வந்து நடக்கும் போது, அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டெபுலேஷன் இருக்குது, அண்ட் அது என்னென்னா ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் வந்து ஸ்டெபுலேஷன் இருக்குது. அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஐ திங்க் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கைன்டயர் வந்து க்ரௌடு முன்னாடி வந்து செய்ய போகிறாரு, அண்ட் பேக் சைடில் கொண்டு போய் அடிக்க போகிறாரு வந்து நினைக்கிறேன். பதவி இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணோம், அண்ட் இந்த மேட்ச்சில் நான் வந்து பிக் பண்ண போகிறது நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கைன்டயர், அண்ட் ட்ரூ மெக்கைன்டயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ஸ்மாக்டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச், ஊசோஸ் வர்சஸ் பைக்கிங் ரைடர்ஸ்க்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பிக் பண்ண போகிறது நம்ம ஊசோஸ். ஊசோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட டேக் டீம் மேட்ச், இது வந்து ரவுண்டா ரோஜி அண்ட் நியோமி வர்சஸ் சார்லர் ஃபேர் அண்ட் சோனியா டேவிலுக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்லேயே வந்து சோனியா டேவில் வந்து ஒரு ஸ்டெபுலேஷன் வச்சிருக்காங்க, அண்ட் அது என்னென்னா ரவுண்டா ரோஜி வந்து அவங்களோட ஒரு கை பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சு நிற்பாங்க, ஒரு கையை வந்து கட்டி நிற்பாங்க. ஸோ ஒரு கையில் தான் பார்த்து இந்த மேட்ச்சில் வந்து அவங்க மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ரவுண்டா ரோஜி. ஸோ மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போது. பேதவே நம்ம இந்த மேட்ச்சில் வந்து ஒரு வின்னர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும், அண்ட் நான் வந்து இங்கே பிக் பண்ணுவேன் நம்மளோட ரவுண்டா ரோஜி அண்ட் நியோமி பார்த்தா இந்த டேக் டீம் மேட்ச்சில் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ரா உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்ச், பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லீட்டாக்கான மேட்ச். ஃபைனலி லீட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்பாயிலோ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து டபிள்யூ அவங்களுக்கு ஒரு பிளானே வச்சுன்னு இல்லை. ஸோ கிளியராகவே வந்து இங்கே தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் பெக்கி லிஞ்ச் வந்து பிக் பண்ணுவேன், அண்ட் பெக்கி லிஞ்ச் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க, அண்ட் அவங்களோட ரா உமன் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட எலிமினேஷன் சாம்பர் மேட்ச், அண்ட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா அலெக்சா பிளஸ் வந்து இந்த மேட்ச்சில் என்டர் இருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா பேலர் வந்து சாம்பரோட லாஸ்ட் என்ட்ரி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து பிரியங்கா பேலருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க தான் என்ட்ரி பண்ண போகிறாங்க. பதவி நான் வந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுவேன் மூன் வின்னர், அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து பிரியங்கா பேலர் இருப்பாங்க ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. செகண்டில் வந்து நம்ம அலெக்சா பிளஸ் இருப்பாங்க, அண்ட் தேர்ட் பர்சன் வந்து நான் லீவ் மார்கன் எடுப்பேன். ஸோ இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிப்பாங்க இந்த உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்சை. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ஃபார் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச், அண்ட் இந்த மேட்ச் வந்து ஒரு லெஜெண்டரி மேட்சாக இருக்கும் போது நம்ம ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோல்பர்க்கான மேட்ச் வந்து நடக்கும் போது, ஸ்பியர் வர்சஸ் ஸ்பியர்க்கான மேட்ச் வந்து நடக்கும் போது. ஒரு வகையில் கோல்பர்க் தான் இந்த ஸ்பியரே வந்து உருவாக்குனாங்கன்னு நம்ம சொல்லலாம், அண்ட் ரோமன் ரிங்ஸோட அண்ட் ஃபினிஷரே வந்து ஸ்பியர் தான். ஸோ ஸ்பியர் வர்சஸ் ஸ்பியர்க்கான மேட்ச் வந்து நடக்கும் போது ஏற்கனவே ரெசல்மேனியா 36 வந்து இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கணும், பட் நடக்கலை சில இஷ்யூஸ்னால. பட் ஃபைனலி இந்த மேட்ச் வந்து இந்த வாட்டி நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர் 2022 வந்து நடக்க போது. அண்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஏர்லி டேஸில் வந்து ரொம்ப வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்தது யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு. பட் இப்போ ரீசன்ட்லி நடந்த சில சம்பவனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்குது. கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் போய் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ இது வந்து என்னோட கடைசி மேட்சாக இருக்கும், அண்ட் டபிள்யூ வந்து என்ன யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஸ்டில் டபிள்யூ கூட வந்து வேலை செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சைடில் வச்சு நம்ம வந்து இந்த மேட்சோட பிக் பண்ணுவோம். ஸோ மேட்ச்சில் வந்து யார் தான் ஜெயிப்பேன் வந்து. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் பிக் பண்ண போகிறேன் என்ன தான் ட்விஸ்ட் டேர்ன் இருந்தாலும், பட் நான் என்னோட ப்ரெடிக்ட் வந்து நான் வந்து பிக் பண்ண போகிறது நம்மளோட கரண்ட் யூனிவர்சல் சாம்பியன்
சாம்பியன் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து இந்த மேட்சை ஜெயிப்பாங்க. மேபி இது தப்பாக கூட இருக்கலாம், பட் இது வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதே நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வந்து யாரை பிக் பண்ணுறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ஃபார் டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச், சிக்ஸ் மேன் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்சோட மெம்பர்ஸும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, ஆஸ்டின் தியோரி, ஏஜே ஸ்டைல், பாபி லாஸ்லி, ப்ராக் லெஸ்னர், செத் ரோலன்ஸ், ரிடல் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து இந்த எலிமினேஷன் சாம்பர்லேயே வந்து ஒரு டஃபஸ்ட் மேட்சாக இருக்க போது, வேற லெவல் மேட்சாக இதுவாக தான் இருக்க போதுன்னு வந்து நான் நினைக்கிறேன். வெதையை வந்து நம்ம இங்கே வந்து பிக் பண்ணோம். அண்ட் நான் வந்து இங்கே என்ன நினைக்கிறேன், லெஸ்னர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து சாம்பரில் கடைசியாக வந்து என்ட்ரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவரை அடிக்க ஆளே இல்லை, அவர் வந்து கடைசியாக என்ட்ரி பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் வந்து, அண்ட் ப்ராக் வந்து அந்த டபிள்யூ சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ஜெயிச்சு அண்ட் அவங்க வந்து போயினே இருப்பாங்க. வேற ப்ராக் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் என்ட்ரி பண்ணுறாங்க இல்லையோ, கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஷாக்கிங் திங் வந்து நடக்க போகுது, எதிர்பார்க்காத மாதிரி வந்து எதுனா வந்து நடக்க போகுது, இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் டபிள்யூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. வேறவே நம்ம இந்த மேட்ச்சில் வந்து ஒரு வின்னர் வந்து பிக் பண்ணோம். அண்ட் இதில் வந்து நான் ஒரு மூணு வின்னர் வந்து பிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர். ஸோ அவங்க வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்டில் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஆல் மைட்டி பாபி லாஸ்லி, அவங்க வந்து அவங்களோட டபிள்யூ சாம்பியன்ஷிப் டைட்டில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தேர்டில் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜி ஸ்டைலோ வந்து ரொம்ப வந்து ஃபேவராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு தென் வந்து எஜ்ஜு கூட பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்கலாம். ஏன்டா ஏ செத்ரோன்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா செத்ரோன்ஸ் வர்சஸ் கோடி ரூஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ரெசல்மேனியாவில், இந்த மாதிரி பிளான்லாம் வந்து போயின்னு இருக்குது. வெதவே இந்த மூணு பேர் வந்து நான் சொல்லியிருக்கேன், ப்ராக் லெஸ்னர், லாஸ்லி அண்ட் ஏஜே. ஸோ இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிப்பாங்க. ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நடக்கப்பட எலிமினேஷன் சாம்பரோட என்னோட ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன். வெதவே மேபி தப்பாக கூட இருக்கலாம். வெதவே உங்களோட எலிமினேஷன் சாம்பரோட மேட்சஸோட ப்ரெடிக்ட் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் வீடியோ வந்து அடுத்த இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து வரும்போது நீங்கள் இந்த மாதிரி டவுலி லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.